வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பணம் வசியமாகும் இது மாதிரி செய்து பூஜை அறையில் வையுங்கள் பணம் திரும்ப திரும்ப உங்களிடமே வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் நல்ல மன நிம்மதியோடவும் சந்தோஷமோடும் வாழணும் நான் இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து பித்தளை சொம்பு இருந்தால் ஓகே செய்யலாம் கண்ணாடி டம்ளர் இருந்தால் ஓகே செய்யலாம் மண் மண் சட்டி இருந்தாலும் செய்யலாம் ஓகேங்களா இந்த மூணு விதம் இருந்தாலும் எதை வேணாலும் செய்யலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை வந்து கல்லுப்பு இந்த கல்லுப்பில் வந்து நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு செல்வம் வந்து பெருகத்தான் செய்யும் கல்லுப்பை வந்து நம்ம மகாலட்சுமி வா வசிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கல்லுப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் அடுத்தது வந்து ஒரு சிறு துண்டு வசம்பு எடுத்துருக்குறேன் இந்த வசம்பு வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா வசியம் பண்ணும் வசம்பு நம்ம வந்து இதை நான் வைக்கிறேன் எனக்கு பணம் பெருகணும் எனக்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பெருகத்தான் செய்யும் இந்த கல்லுப்பை முதல்ல போட்டுட்டு அது மேலே இந்த வசம்பை நம்ம வச்சுருவோம் இந்த வசம்பை வந்து என்ன பண்ணுனா அந்த இதுக்குள்ளே இந்த கல்லுப்புக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளுக்கு பணத்தை இது வசியம் பண்ணும் பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும் செலவு பண்ண பணமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்மக்கிட்டேயே திரும்ப திரும்ப வரும் ஏதாவது ஒரு வழியில் ஆனால் உழைக்காமல் வராது உழைத்தால்தான் பணம் வரும் உழைக்கணும் ஓகேங்களா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் பணம் வரலைன்னா என்னை கேளுங்க இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணால் அந்த கல்லூப்பை போட்டுட்டு இதை நீங்கள் எங்கே உட்காந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் இன்று மாலை செய்யலாம் இன்று மாலை கூட நல்ல நாள் தான் இன்றைக்கி நல்ல ஒரு முகூர்த்த நாள் இன்றைக்கே நீங்கள் செய்யலாம் அது மேலே நான் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எப்பவுமே மஞ்சள் வந்து மங்களகரம் குங்குமம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும் சக்தி நல்ல ஒரு சக்தியை ஈர்த்து கொண்டு வரும் அடுத்து வந்து வெற்றிலை வெற்றிலையில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால இந்த வெற்றிலையை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையே ஒரு நாளுக்கு மேலே நம்ம அதை வாட விடக்கூடாது அது மேலே நம்ம அஞ்சல் குங்கும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் ரெண்டு வெற்றிலை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இதுமாரி நீங்கள் பொழுது செய்து பூஜை அறையில் லக்ஷ்மி தேவி படம் இருக்கும் இல்லைங்களா அந்த படத்துக்கிட்ட அந்த நீங்கள் வச்சுருங்க ஒரு மாதம் இது எப்படியே இருக்கட்டும் அந்த வெற்றிலையை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா அது அந்த வெற்றிலையை எடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பசுவுக்கு கொடுக்கலாம் பசு சாப்பிட்லாம் இல்லை வேறாவது வயதானவங்க பாட்டிங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இது அது அந்த எந்த ஒரு தவறு நமக்கு வந்துராது அப்புறம் நான் ஒரு விஷயம் அது வந்து காயின் வைக்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கல்லூப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ மஞ்சள் குங்கு வச்சம் பார்த்திங்களா அது மேலே ஒரு ரூபாய் காயின் ஒத்த ரூபாய் காயினுக்குள்ள மதிப்பு அது மதிப்பு தான் அந்த ரூபாய் காயினை வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பணத்தை பன்மடங்கு ஈர்த்து கொண்டு வரும் இது நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அது பூச்சேரியில் வச்சுட்டா போதும் ஒரு மாதம் கழித்து இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிடலாம் இந்த வசம்பை வந்து திருப்பியும் அதே மாதிரி அதே திருப்பியும் அதே வசம்பை வச்சு இதே மாதிரி மாதம் மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலிமா அது மேலே ஒரு சிறு துண்டு பூ வச்சுக்கிறேன் பூ வந்து நீங்கள் எந்த பூ வேணாலும் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி மல்லிகைப்பூ வைக்கிறேன் நீங்கள் எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம் தவறு கிடையாது வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா மனதார எவ்வளோ உங்களால் மனதார வேண்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தாந்திரிகம் இது பணம் இப்போ நம்ம ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க எந்த வழியில் நான் தாந்திரிகம் பண்ணேன் எப்படி நான் இதை செஞ்சு இந்த பணத்தை நான் என்கிட்ட வர வைச்சேன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க இதை நம்ம செய்கிற இந்த மாதிரி செஞ்சுக்கிறது மூலயமா நம்ம வீட்டில் வந்து பணம் பற்றாக்குறை பணத்துக்கு பஞ்சம் பணம் செலவாயிட்டே இருக்குது வீண் செலவாகுது விரைய செலவாகுது அதெல்லாம் ஆகவே ஆகாது இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பணத்தை வசியம் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவு விரைய செலவு எதுவுமே ஆகாது டிவர்ஸ் வைக்க உன்னோடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்